ஹாய் எவ்ரி ஒன், நான் சூர்யா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் எக்ஸாமுக்கு நம்ம ஷார்ட்ஹேண்ட் எக்ஸாமுக்கு நம்ம டெஸ்ட் சீரிஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கிறதா வந்து ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு சில பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சார் நான் சேனலில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்பீச்சஸ் தான் நம்ம வந்து கேட்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கீர்த்தனான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க வந்து காஞ்சிபுரத்தில் நம்ம நடத்தின டெஸ்ட் சீரீஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து கேட்கலாம். சரியா? ஹாய், என்னுடைய நேம் கீர்த்தனா, நான் காஞ்சிபுரத்தில் இருந்து தான் பேசுகிறேன். இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் தான் நான் ஹையர் எக்ஸாம் எழுதிட்டே வந்திருக்கேன். ப்ளஸ் தமிழில் வந்து 120 வேர்ட்ஸ் பர் மினிட் வரைக்கும் முடிச்சிருக்கேன். இப்போ நான் எழுதின எக்ஸாம் வந்து என்னுடைய ஃபோர்த் அட்டெம்ப்ட். எஸ், எல்லாருக்குமே தெரியும் இந்த வாட்டி எக்ஸாம் ஈஸியாக தான் வந்திருக்கு. எல்லாருமே வெல் டன்னாக பண்ணியிருப்போம், ஷாராக பண்ணியிருப்போம். எல்லாருடைய மைண்ட் செட்லையும் ஷாராக பாஸ் ஆகிடும் அப்படின்ற மைண்ட் செட் வந்திருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் பாஸ் ஆகிருப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்திருப்போம். எஸ் ஈவன் மீ, நானும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், பாஸ் ஆகிடுவேன்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. பட் ஆனால் இது என்னுடைய ஃபோர்த் அட்டெம்ப்ட். இத்தனாவது அட்டெம்ப்ட்லேயும் வந்து எனக்கு என்னென்னா, இதுக்கு மூணு அட்டெம்ப்ட்லேயும் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றத ரியலைஸே பண்ணாமல் இந்த மூணு எக்ஸாமும் எழுதியிருக்கிறேன்ட்டு ஃபீல் பண்ணது வந்து இந்த ஃபோர்த் அட்டெம்ப்டில் தான். அதுக்கு ஒரே ரீசன், குளோபல் ஷார்ட்ஹேண்ட் அகாடமி சூர்யா சார் தான். அதுக்கு எப்படி அந்த தப்பை ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றதையே கொஞ்சம் கற்றுக் கொடுத்ததே அவருந்தான் சொல்லலாம். இந்த மூணு எக்ஸாம்லேயும் நான் என்னென்ன தப்பு பண்ணன்றத கொஞ்சம் கூட எனக்கு யோசிக்கணும்னு தோணலை. தப்பு பண்ணந்தான். என்ன தப்பு பண்ணோம்னா, இப்போ வந்து ப்ளூரல் ஃபார்ம் தப்பு பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஃபாஸ்ட்டாக எழுதும் போது என்னுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நிறைய வரும். இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எனக்கு தெரியும், ப்ளூரல் ஃபார்ம் தப்பு பண்ணுறோம் ப்ளஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் தப்பு பண்ணிகிட்ருக்கோம்னு தெரியும். அந்த டைம் நோட் பண்ணுவோம், எஸ் தப்பு பண்ணியிருக்கோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருதுன்ட்டு நோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது வரக்கூடாது, நெக்ஸ்ட் ஸ்பீடில் வரக்கூடாதுன்னு யோசிப்போம்னே தவிர, இதை எப்படி இதுக்கப்புறம் நமக்கு ஃப்யூச்சரில் வரவே கூடாதுன்ட்டு நான் யோசித்ததே கிடையாது. அந்த ஒரு ரீசனால் தான் எனக்கு இந்த மூணு அட்டெம்ப்ட்டும் வந்துச்சு. லாஸ்ட் டைம் எக்ஸாம்லாம் டஃப்பாக வந்துச்சு, ஓகே. ஆனால் இந்த வாட்டியும் டஃப்பாக வந்திருந்தாலும் நம்ம பாஸ் ஆகிருக்கணுன்ற ஒரு பாஸ் ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்ததே இவர் மட்டும்தான். எப்படி சொல்கிறதுனா, ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் பர்சனலாக கைட் பண்ணார். எப்படி பர்சனலாக சொல்கிறேன்னா, ஒரு ப்ளூரல் ஃபார்ம் வேர்டு வருதுரா, இதெல்லாம் நீங்கள் இப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் மீனிங்கோட. ஒவ்வொரு எப்படி சொல்கிறது, இவர் நியூவாக இருந்தாலும் எங்களுக்கு இவ்வளோ பர்சனலாக வந்து கைட் பண்ணவே தான் இந்த வாட்டி நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போனேன். இவ்வளோ டஃப்பாக வந்து குவெஷ்சன்ஸ் பேப்பர் வந்திருந்தாலும் பாஸ் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வாட்டி நான் எக்ஸாமுக்கே போனேனே. ஆனால் பைலாக் நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக வந்துருச்சு. ஆனால் எல்லா டைமும் இந்தளவுக்கு ஈஸியாக இருக்குமா அப்படின்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம தப்பை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் தான். ப்ளஸ் நானும் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான், இங்கிலீஷில் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. பிகாஸ் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்குமோ, நிறைய மீனிங் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருப்போமோன்ட்டு நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருப்பேன். என்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு ஃபீல் பண்ணுறாங்க, என்ன இப்படி இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு வந்து இந்த ஃபீலிங்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த எக்ஸாம் நான் போய் ஹேண்டில் பண்ணேன். என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவலும் சரி, என்னுடைய பாசிட்டிவ் எனர்ஜியும் வந்து அந்தளவுக்கு ஹையாக கொடுத்ததுக்கு ரீசனே சூர்யா சார் தான். இந்த எக்ஸாம் வந்து எந்த அளவுக்கு டஃப்பாக வந்திருந்தாலும் பரவாயில்ல பாஸ் ஆகிடுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டுக்கு போனதுக்கு ரீசன் வந்து, நான் புக் ஸ்பீடும் ஃபுல்லாக முடிச்சிருந்தாலும் ப்ளஸ் ஸ்பீச்சஸ் ரீசன்ட் ஸ்பீச்சஸ் வந்து லாஸ்ட் டைமில் வந்து அழகாக கைடன்ஸ் பண்ணியிருந்தார். டோட்டலாக 19 ஜென்ரல் ஸ்பீட் கொடுத்துருந்தார். போத் சிஎம் பிஎம் உடையது ப்ளஸ் ப்ரெசிடென்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் சரி சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவங்களுடையதெல்லாம் கொடுத்துருந்தார். இதெல்லாம் வந்து நாங்கள் எழுதும் போதே எங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஹோப் கண்டிப்பாக ஹோப் கிடச்சிருச்சு. ஏன்னா தமிழ் எக்ஸாம் நமக்கு முன்னாடி நடந்த தமிழ் எக்ஸாமில் பட்ஜெட் ஸ்பீச்சும் சரி நம்ம கவர்னர் ஸ்பீச்சும் கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் குஷியாயிடுச்சு. பரவாயில்லையே, நம்ம சார் சொல்லியிருந்த மாதிரி பட்ஜெட் ஸ்பீச் இந்த மாதிரி வரும்பொழுது எங்களுக்கு திடீர்னு என்ன தோணிடுச்சுன்னா, ஓகே நமக்கும் வந்துடும், இந்த 19 ஸ்பீச்லேருந்து ஒரு ஸ்பீச் கண்டிப்பாக வந்துடும், நம்மளால் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியும். எவ்வளோ டஃப்பாக வந்தாலும் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்மளால் எடுத்துட முடியும், எல்லா வேர்ட்ஸும் கண்டிப்பாக எடுத்துட முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் ப்ளஸ் 19 ஸ்பீச்சும் நாங்கள் தரவாக ப்ராக்டிஸ் பண்ணி இருந்தோம். ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டோடு தான் எக்ஸாமே போய் ஹேண்டில் பண்ணோம். ஆனால் நம்மளுக்கு ஈஸியாக வந்துருச்சு, ஓகே அது நோ மேட்டர். பட் நெக்ஸ்ட் டைமும் இந்த மாதிரி வருமா அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்மளா முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எவ்வளோ பெரிய எஃபர்ட்ஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்க இன்கேஸ் மார்ச் 23 அந்த எக்ஸாம்
செகண்டு சந்தோஷ்னு சொல்லிட்டு ஒரு பர்சன், திருச்சியை சேர்ந்தவர் இவர். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி தமிழ் ஹை ஸ்பீடு 120 வந்து முடிச்சிருந்தார், இங்கிலீஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் சீனியர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேட்கலாம். ஹாய் ப்ரோ, நான் வந்து சந்தோஷ் ப்ரோ. லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த 15 டேஸ் வந்து கிளாஸ் படிச்சிருந்தால ப்ரோ, இதுக்கு ஷார்ட் ஹேண்ட்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ. நீங்கள் கொடுத்த கோச்சிங் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 அட்டெம்ப்ட் வந்து நான் போய் எழுதியிருந்தேன், அதில் வந்துட்டு ரொம்ப எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு எழுதிட்டு போனாலும் அந்த எக்ஸாம் ஹாலில் போனோன்னே அந்த ஃபியரு, அந்த மேனேஜ்மெண்ட், எப்படி அந்த மேனேஜ் பண்ணுறது எதுவுமே ஓரளவுக்கு ஒரு ஐடியாவே இதே இல்லாமல் இருந்துச்சு. எல்லாமே முடிச்சிருந்தாலும் இங்கிலீஷை பொறுத்தவரை எல்லா எக்ஸாமையோட கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் ஹையர் வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே கூட டிஃப்ரெண்ட்டு தான் சொல்லப்போனால் உண்மையாக அதுதானா. அப்புறம் வந்துட்டு நான் எழுதுகிறப்போ எல்லா ஸ்பீடுமே ஓரளவுக்கு எல்லா வேர்ட்ஸுமே எழுதிடுவேன் ப்ரோ. ஆனால் அந்த வேர்ட்ஸை மறுபடியும் எடுக்கிறப்ப ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அந்த இதெல்லாம். அது வந்து நீங்கள் இந்தந்த ஸ்பீடு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இது சொல்லியிருந்தீங்களே, அந்த ஸ்பீட்லாம் இந்தந்த ஸ்பீடு வந்து எழுதி பார்த்தா மிச்சம் எல்லா ஸ்பீடும் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த ஸ்பீடு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃப்ளூயண்ட்டாகவே எல்லா வேர்ட்ஸுமே ஓரளவுக்கு நார்மலாகவே போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து அந்த சின்ன சின்ன கிராம்லாக்ஸ் மிஸ்டேக்கு, அப்புறம் வந்துட்டு அந்த ஒவ்வொரு வேர்டுக்குமே ஸ்பெல்லிங் நிறையா, இந்த ஸ்பெல்லிங் தான் கரெக்டுன்ட்டு நம்ம முன்னாள்லேருந்து மைண்டில் செட் பண்ணியிருப்போம். பட் அந்த வேர்டே நம்ம தப்பாக எழுதியிருக்கும் போது நமக்கு அப்போ தான் தெரிஞ்சு அந்த இதை ரியலைஸ் பண்ணப்போ. அதுவும் நீங்கள் அந்த மிஸ்டேக்லாம் கால்குலேட் பண்ணி சொன்னீங்களே, இந்த மாதிரி இதெல்லாம் அந்த மாதிரி வேர்டு இந்த இதுக்கு இது வரும், அந்த மாதிரி வேர்டு தெரிஞ்சு மீனிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும், அந்த மாதிரி சொன்னதெல்லாம் அதனால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ. அந்த இது ஒரு சின்னதாக ஒரு வேர்டு போட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் அது வந்து நம்ம என்ன வேர்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது இந்த டைம் எக்ஸாமில் வந்துட்டு எனக்கு ரொம்ப கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த இது. நீங்கள் அந்த மெத்தடு ஃபாலோ பண்ணும், அதுவும் இல்லாமல் அந்த பட்ஜெட் ஸ்பீச் இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக அந்த கொஞ்சம் வெளியே இருந்து எல்லாமே எழுதி அந்த இது ஆன்லைனில் இது பண்ணியிருந்தீங்க, அப்லோட் பண்ணிட்டு நம்ம குரூப்லலாம் போட்டிருந்தீங்க, அதெல்லாம் எடுத்து எழுதினப்போ இப்போ இந்த டைம் அதனாலேயே என்னமோ தெரியல ஸ்பீடு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நமக்கு வந்து எழுத எழுத ஸ்லோவாக அடுத்த வேர்டு எப்போ வரும் அந்த மாதிரி யோசிக்கிற லெவலுக்கு இருந்துச்சு. எந்த லெவலில் போட்டாலும் எழுதுகிற மாதிரி தான் இந்த தடவை, ஆனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தோம். அப்படி இருந்தோம் இந்த டைம் ரொம்ப தான் ப்ரோ ஈஸி தான், நல்லா பண்ணியிருந்தோம் அந்த தடவை எக்ஸாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த லாஸ்ட் 15 டேஸ் பண்ணது உண்மையாக சொல்லப்போனால் அந்த லாஸ்ட் 15 டேஸ் பண்ணது தான் ரொம்ப பெட்டராகவே இருந்துச்சு. அந்த ப்ராக்டிஸ் தான், அந்த நீங்கள் வந்து அந்த கைட் பண்ணது, அப்புறம் அந்த மோட்டிவேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்பவே. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேத்துக்கு நான் வந்து இது பண்ணியிருக்கேன், சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப நாளாக கஷ்டப்படுறாங்க முடிக்காமல் இதெல்லாம். ஒரு சில பேர் இந்த ஒரு லோயர் முடிக்காமே ரொம்ப இங்கிலீஷ்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் கூட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கூட நிறையா பேத்துக்கு கைட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. கண்டிப்பாக நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ, செம்ம யூஸ்ஃபுல். கீப் சப்போர்ட் ப்ரோ, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தேர்டு குணான்னு சொல்லிட்டு ஒரு பர்சன், இவங்களும் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க நம்ம ஆஃப்லைன் டெஸ்டர்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து கேட்கலாம். ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் குணா. நான் பாஸ்ட் 25 டேஸ்க்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்து ரெஃபர் பண்ணியிருந்தேன் குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி சூர்யாவை. ஸோ நான் ஜஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வியூவில் தான் பார்க்க போனேன் சேனலை. பட் வந்து எனக்கு ரியலி இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அவருடைய டிப்ஸு கைடன்ஸு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் சீனியர் வந்து ஒரு 2 அட்டெம்ப்ட் 2 வாட்டி எழுதியுமே வந்து என்னால் சீனியரை வந்து கிளியர் பண்ண முடியல. தமிழ் பண்ணும் போதோ இங்கிலீஷ் ஜூனியர் பண்ணும் போதோ வந்து டக்கு டக்குன்னு முடிச்சிட்டோம், நம்ம எல்லாருமே முடிச்சிடுவோம் அதை, ஏன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு வரும். பட் நம்ம நினச்ச மாதிரி இங்கிலீஷ் சீனியர் வந்து இல்லை அப்படின்றது வந்து அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் நம்ம கையில் வந்து 120 ஸ்பீட் ரேஞ்ச் இருக்கும், நம்ம புக்கில் எந்த ஸ்பீட் கொடுத்தாலும் எழுதுவோம் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கும். ஆனால் நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியல. அந்த ஒரு கேள்வி வந்து எனக்குள்ளே வந்து ஓடிட்டே இருந்துச்சு, என்னடா இது 120 ஸ்பீட் எழுதுகிறோம் ஆனால் நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த விஷயத்தை வந்து நான் ஒரு சூர்யா கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தேன், நான் 120 ஸ்பீடில் எழுதுகிறேன் ஆனால் என்னால் வந்து 2 எக்ஸாமாக என்னால் இதை கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கே தெரியாது. அதை ரெக்டிஃபை பண்ணாமலேயே ஒரு விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால தான் நம்மளால் அங்கே சக்ஸஸ் கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லவே தான் வந்து எனக்கு புரிஞ்சுது. அவர் சொன்ன விஷயங்கள், டிப்ஸு, ஷார்ட்கட்ஸு, ஒரு எக்ஸாமை வந்து எந்த ஒரு முறையில் நம்ம வந்து பண்ணணும்னா நம்ம அதை வந்து கிளியர் பண்ணலாம், எப்படி வந்து அதை வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு 20 டேஸ் வந்து அவரை வந்து நான் ஃபாலோ அப் பண்ணேன். எனக்கு வந்து கோச் கொடுத்தாரு, இந்த மாதிரி இதை பண்ணலாம், இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ற நிறைய மெத்தட் வந்து பர்சனலாகவே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தாரு. இந்த எக்ஸாம் வந்து நான் நல்லாவே பண்ணியிருக்கேன். நான் நினச்ச மாதிரி ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஆஃப்டர் ரிசல்ட் வந்து நான் மறுபடியும் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு நம்புகிறேன்.
தேங்க்யூ. இன்னமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ரிவ்யூ வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேவா, ஒன்று ஒன்றா நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், நிறைய இருக்குது சரிங்களா, நான் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுறேன். தென் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்லேயும் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தேங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன் சரியா. தென் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணலாம். சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா டெமோ கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகேவா, ஸோ ஷார்ட்ஹேண்ட் கற்றுக்கலாம், ப்ராப்பராக கற்றுக்கலாம் நம்மக்கிட்ட. ஓகேவா, அதுக்கு நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து நான் பண்ணித்தரேன் சரியா. தேங்க்யூ. Thank you.